பௌத்தம்ங்கிற பகுதியில் கடைசி ஒரு தலைப்பாக இருக்கக்கூடியது வந்து ஐந்தாவது தலைப்பாக இருக்கக்கூடியது பௌத்தம் வீழ்தலும் வீழ்த்தப்படுதலும். அப்போ இதில் வந்து அது என்ன பௌத்தம் வீழ்தல், அதை ரெண்டு வகையாக வந்து பிரிச்சுருக்கோம். ஒன்று பௌத்தம் வீழ்தல், இரண்டாவது வந்து இந்து மத வளர்ச்சியும் பௌத்த வீழ்ச்சியும் அப்படின்னு பார்த்துருக்கோம். வீழ்தல் அப்படிங்கிறத வந்து தங்களுக்குள்ளான இருக்கக்கூடிய முரண்பாட்டின் காரணமாக அந்த பௌத்த மதம் தானே வந்து வீழ்தல். அதுக்கடுத்து இரண்டாவது இந்து மத சூழ்ச்சியின் காரணமாக அதனுடைய வளர்ச்சியின் காரணமாக பௌத்தம் தோற்கடிக்கப்படுதல் வீழ்த்தப்படுதல் அப்படிங்கிற அடிப்படையில் தான் வந்து இந்து மத வளர்ச்சியும் பௌத்த வீழ்ச்சியும் அப்படின்னு வந்து பார்க்குறோம். இப்போ இதில் பௌத்தம் வீழ்தலும் வீழ்த்தலும் அதில் வந்து தானே வீழ்தல் எப்படி வந்து ஒரு பௌத்தம் வந்து தங்களுக்குள்ளாக ஏற்பட்ட அந்த முரண்பாடுகளின் காரணமாக எப்படி வந்து அது வீழ்ந்தது, எதை கொண்டு அது வளர்ந்ததோ அதை கொண்டே அது வீழ்ந்தது. அதாவது கத்தி எடுப்பவனுடைய முடிவு வந்து கத்தியில் தான் இருக்கும்னு வந்து ஒரு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதுபோல் வந்து அதாவது வினை விதைப்பும் வினை அறுப்பான்றது மாதிரி சொல்கிறது. அது அதோடு நம்ம வந்து தொடர்புபடுத்தி பார்க்கின்ற பொழுது எதை இது ஆயுதமாக எடுத்துக்கொண்டு மிகப்பெரிய அளவில் இந்திய அளவில் உலக அளவில் வந்து மிகப்பெரிய மதமாக வளர்ந்ததோ அதுவே அதனுடைய வளர்ச்சிக்கு தடையாக அமைந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம். அதில் சில இப்போ குறிப்புகள் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்கோம். எது எது வந்து அதற்கு ஒரு தடை கற்களாக அமைந்தன அப்படின்னு பார்க்கும் பொழுது முதலாவதாக இருக்கக்கூடியது வந்து ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு வந்து புத்தரை வந்து இன்றைக்கும் யார் சொன்னாலும் வந்து புத்தரை பற்றி சொன்னாவே வந்து ஆசைப்படாதே ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படிங்கிறது வந்து புத்த இன்றைய அளவிலும் வந்து எல்லாராலும் சொல்லப்படக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது. அப்போ ஒரு மனித உயிரானது எந்த ஒரு ஆசையும் இல்லாமல் எப்படி வாழ்வது, அது ஒரு துறவியல் வேணால் அதை வந்து செய்யலாம். ஆனால் பொது மக்களிடம் இந்த மதம் வந்து வீழ்ந்ததற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கருத்தாக வந்து இது வந்து நிலைத்திருக்கிறது அப்படிங்கிறத தான் நம்மளால் வந்து சொல்ல முடியும். ஆரம்பத்தில் வந்து ஆசைப்படாத துன்பம் வந்து வரும் அப்படின்னு சொன்னது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கைக்கான ஒரு தத்துவமாக வந்து எல்லோராலும் கருதப்பட்டது. அது எல்லோராலும் போற்றி பாதுகாக்கப்பட்டது. அப்போ ஆனால் ஒரு விஷயம் நம்ம ஒரு கருத்து நம்மளுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை வந்து தொடர்ந்து ஒரு மனித இயல்புக்கு மீறிய ஒரு விஷயமாக இருக்கின்ற பொழுது அதை தொடர்ந்து பின்பற்றுவது என்பது சிரமம். ஒரு தலைமுறை பின்பற்றலாம், அதற்கடுத்த தலைமுறை அதை பின்பற்றுமா, அதற்கடுத்த தலைமுறை அதை பின்பற்றுமா அப்படிங்கிறது வந்து சொல்ல முடியாது. அப்போ எத்தனை காலத்துக்கு இந்த ஆசையை கட்டுப்படுத்தி வாழ்வது அப்படிங்கிற அந்த இயலாத மக்களின் இயலாமையின் காரணமாக அதை தொடர்ந்து பின்பற்ற முடியாமையின் காரணமாக அதாவது அங்கே அதாவது இன்னும் சொல்ல போனால் புத்த துறவிகளிடையே ஏற்பட்ட ஆசையின் காரணமாக அவர்களுக்கிடையே வந்து பல்வேறு ஆசைகள் தோன்றதன் காரணமாக போலித்தனமான புத்த துறவிகளின் உருவாக்கத்தின் காரணமாக, ஏன்னா அந்த ஆசையே துன்பத்திற்கு காரணம்ங்கிற விஷயத்த நிறைய துறவிகள் பின்னாடி காலகட்டத்தில் வந்து பின்பற்றுவதிலேருந்து தவறினாங்க அப்படிங்கிறதா வந்து இந்த புத்த மத வீழ்ச்சிக்கு முக்கியமான காரணமாக சொல்கிறாங்க. இப்போ துறவிகளே தவறிட்டாங்க அப்படின்னா இப்போது மக்களை வந்து நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது. அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது வந்து இந்த கருத்து வந்து ஒழுக்கங்கள்னு சொன்னால் பத்து வகை ஒழுக்கங்கள் சொன்னோம். இதில் அந்த பத்து வகை ஒழுக்கங்கள் வந்து இல்லறத்தார் உயர்ந்தோர் அதுக்கடுத்து வந்து துறவிகள் அப்படின்னு வந்து பிரித்து வந்து இந்த ஒழுக்கங்களை சொன்னால் இதில் முக்கியமாக இருக்கக்கூடியது தமிழகத்தில் அந்த பௌத்த மதம் வீழ்ச்சிக்கான காரணத்தில் வந்து இல்லறத்தாருக்குரிய ஒழுக்கங்களில் இவர் வந்து கல்லுண்ணாமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அடுத்து வந்து ஊன் உண்ணாமை கொல்லாமை அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து மிகவும் வன்மையாக பின்பற்ற வேண்டும், மிகவும் வந்து உறுதுணையாக வந்து பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க. அது நம்மளுடைய தமிழ் மரபில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கறி உண்ணு அதாவது ஊன் உண்ணும் மரபும் வந்து கல்லுண்ணக்கூடிய மரபும் வந்து தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. ஏன்னா நமக்கு வந்து குல வழிபாடு அதாவது வந்து நடுகள் வழிபாட்டு முறையை பின்பற்றுபவர்கள் ஆண் இறைகளை நம்மளுடைய போர் முறையை நல்லா பார்த்தோம் அப்படின்னா ஆண் இறைகளை கவருவதும் அந்த ஆண் இறைகளை மீட்பதுமாகத்தான் அந்த போருக்குரிய துவக்கமே இருக்கும். அதே போல் வந்து ஒன்றை பலியிட்டு வழிபடும் முறை அந்த வேட்டை சமூகத்தில் வந்து ஒன்றை பலியிட்டு அதன் மூலமாக வந்து கடவுளை வந்து திருப்திப்படுத்தக்கூடிய அந்த நிலையில் தான் தமிழர்கள் வாழ்ந்தார்கள். அதன் மூலம் ஒரு போரின் முடிவில் வந்து கல்லுண்பதும் ஊன் உண்பதும் வந்து ஒரு மரபாக பின்பற்றினார்கள். அந்த அடிப்படையில் வந்து இந்த புத்த மதம் வந்து அதற்கு எதிரான ஒரு கருத்தை வந்து முன்வைக்கின்ற பொழுது
அதை தமிழர்கள் வந்து பின்பற்ற முடியாத ஒரு சூழல் உருவாகிறது. தொடர்ந்து ஆரம்ப காலத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் பிற்காலத்தில் தொடர்ந்து அது பயணிக்கின்ற பொழுது அது எல்லோராலும் நீண்ட காலத்திற்கு வந்து பின்பற்ற முடியாத ஒரு சூழல் ஏற்படுகிறது. அது ஒரு மிகப்பெரிய காரணமாக பௌத்த மதம் வீழ்ச்சிக்கு வந்து அமைகிறது. அதே போல் வந்து கடவுள் வழிபாடு மறுப்பு வந்து இங்கே வந்து இருக்குது. நம்மக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா வந்து குலதெய்வ வழிபாடு முறை வந்து அதிகமாக இருந்தது. முருகன் வழிபாடாக இருக்கட்டும், நடுகள் வழிபாடாக இருக்கட்டும், வீரன் இறந்துபட்ட வீரனை வந்து நடுகள் வைத்து வழிபட்டு அவனுக்கு வந்து அதாவது மலர்களை இட்டு அவனை வணங்கி செல்லக்கூடிய மரபாக இருக்கட்டும், இது வந்து தவிர்க்க முடியாத ஒன்றாக இருந்த சூழலில் இவர் வந்து கடவுள் வழிபாடையே வந்து மறுக்கக்கூடிய ஒரு கருத்தை வந்து முன்வைக்கின்ற பொழுது அது ஆரம்ப காலகட்டத்தில் ஏற்று அது அந்த கொள்கையானது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருந்தாலும் கால பின்னணியில் வந்து அந்த கால வரலாற்றில் வந்து அது நிலைத்து நிற்க முடியாத ஒரு நிலையில் தான் ஏற்படுகிறது. அதுக்கு அடுத்ததாக வந்து கொள்கைகளில் ஏற்பட்ட பிரிவு. இன்னும் பார்த்தோம் அப்படின்னா மகாயானம் ஹீனயானம் அப்படிங்கிற ஒரு பிரிவு அடிப்படையில் வந்து பௌத்த மதத்தில் ஏற்படக்கூடிய பிரிவு அதுதான். ஒன்று வந்து புத்தரின் கொள்கைகளை வந்து ஏற்றுக்கொண்ட ஒன்றாக வந்து வளருது, இன்னொன்று வந்து புத்தரையே கடவுளாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மரபு வந்து ஏற்படுகிறது. எப்படி இன்றைய கிறிஸ்தவத்தில் வந்து ஒன்று பைபிளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாகவும் ஒன்று இயேசுவை வந்து கடவுளாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாகவும் இருக்கிறது. ஆனால் அடிப்படையில் வந்து புத்தர் என்ன சொன்னார்னா உருவ வழிபாடு கூடாது, கடவுள் வழிபாடு கூடாது அப்படின்னு சொன்ன ஒருத்தரையே வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா கால வளர்ச்சியில் கடவுளாக மாற்றினார்கள். கடவுள் இல்லை என்று கூறிய ஒருத்தரை கடவுளாக மாற்றிய ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் தான் வந்து இந்த புத்த மத வீழ்ச்சியில் வந்து முக்கியமானதாக இருக்கிறது. என்னுடைய கரும தொகுதியே என்னுடைய பிறப்பின் மறுப்பிற்கு காரணம், இந்த பிறவியை நான் பிறக்காமல் இருப்பதற்கு அது தொடர்ந்து பிறக்காமல் இருப்பதற்கு என்னுடைய கரும தொகுதி நல்வினையே காரணம், இதற்கு எந்த கடவுளும் வந்து காரணம் அல்ல அப்படின்னு சொன்ன அந்த புத்தரை கடவுளாக மாற்றி அவருக்கு பூஜைகள் செய்து அவரை வந்து வழிபாடு செய்யக்கூடிய முறையில் தான் வந்து இந்த புத்த மதம் வீழ்ச்சியும் பெற்றது. இன்று பல நாடுகளில் இந்த கடவுள் வழிபாட்டின் தொடர்ச்சியாகத்தான் அந்த மதம் நிலைத்து நிற்கிறது அப்படிங்கிறதை வந்து நம்மளால் வந்து சொல்ல முடியுது. அப்போ புத்தனுடைய கொள்கை காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக நழுவ செய்தன. ஏன்னா அந்த அளவுக்கு இறுக்கமான ஒரு கொள்கையே இருந்தது. அது வந்து நறுமண பொருட்களை நுகரக்கூடாது, தரையில் தான் படுத்து உறங்க வேண்டும், அதற்கடுத்து அளவோடு உண்ண வேண்டும், இது போன்ற நிறைய அந்த மனித ஒழுக்கங்கள் என்ற மனிதர்களுக்குரிய ஒழுக்கங்கள் என்ற பெயரில் வந்து சொல்லப்பட்ட கருத்துக்கள் நிறைய வந்து அந்த மனிதர்கள் வந்து தொடர்ந்து பின்பற்ற முடியாத ஒரு சூழலில் வந்து இருந்ததுனால அது காலப்போக்கில் வந்து இந்த புத்த மதம் தனக்குத்தானே வந்து சூனியம் வைத்து கொண்டது போல எந்த அளவிற்கு வேகமாக வளர்ந்ததோ அந்த அளவிற்கு வேகமாக தன்னுடைய கொள்கைகளை பின்பற்ற முடியாத நிலையில் அதுவும் சொல்லப்போனால் துறவிகளே அந்த கொள்கைகளை பின்பற்ற முடியாத நிலையில் தான் அது வந்து வீழ்ச்சியை சந்திக்க துவங்கியது அப்படின்னு சொல்லலாம். அப்போ அதுதான் அதை தொடர்ந்து தான் வந்து இந்த புத்தரை கடவுளாக ஏற்றல் என்பது வந்து கடவுள் இல்லை என்று சொல்ல ஒரு சொன்ன ஒருத்தரை கடவுளாக ஏற்றுவது, பூஜை செய்யக்கூடாது வழிபாடு செய்யக்கூடாது என்ற சொன்ன ஒருத்தருக்கு பூஜைகள் செய்வதும் அவரை வந்து அவருடைய கொள்கைகளை பின்பற்றாமல் அவருடைய உருவத்தை பின்பற்றி அவர் நமக்கு ஆசி வழங்குவார், அவர் நமக்கு அருள் வழங்குவார், அவர் நம்மை காப்பாற்றுவார் என்று அவரை ஒரு அதிக அற்புத சக்தி வாய்ந்த ஒரு தன்மையில் வந்து வைத்து பார்க்கக்கூடிய நிலையில் வந்து இந்த புத்த மதம் வந்து தானாக அந்த அதனுடைய கொள்கையிலிருந்து விலகி செல்ல ஆரம்பித்தது. அதனை தொடர்ந்து அது வீழ்ச்சியையும் சந்திக்க துவங்கியது. அதற்கடுத்து வந்து போலி துறவிகள் வந்து ஏற்கனவே சொன்ன அந்த கொள்கைகளை பின்பற்றாத சூழலில் உருவாகக்கூடிய எல்லாமே வந்து போலி துறவிகள் அப்படின்னு சொன்னான். அப்போ அதை ஏற்றுக்கொள்ளுதல், அதாவது பெயரளவில் புத்த மதத்தை ஏற்றுக்கொண்டு நகைகளை சேர்த்துக்கொள்வதும் சொத்து பத்துக்களை சேர்ப்பதும் கலை நிகழ்ச்சிகளில் பங்கெடுப்பதுமான ஒரு சூழல் வந்து பின்னாட்கள்லேருந்து உருவாக துவங்குகிறது. அதன் அடிப்படையில் புத்த மதம் வந்து போலி துறவிகளின் அடிப்படையில் இன்றைக்கும் வந்து போலி சாமியார்கள் பெயரளவில் இருக்கக்கூடிய சாமியார்கள் சொத்துக்களை சேர்த்து கொண்டும் கடவுளின் பின்னணியில் மறைந்து கொண்டு மதத்தின் பெயரில் ஒளிந்து கொண்டு செய்யக்கூடிய விஷயங்கள் அன்றைய அளவிலும் நடந்திருக்கிறது. அது ஒரு வகையான அந்த மதத்தின் வீழ்ச்சியாக, ஏன்னா மக்களிடையில் அந்த துறவி குறித்தான நம்பிக்கை வந்து இழந்து விடுகின்ற சூழலில் வந்து அந்த மதத்தின் மீதான நம்பிக்கையும் வந்து குறைய தொடங்கிறது. அந்த துறவியை வைத்து தான் அந்த மதம், துறவி எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்படுகிறாரோ அதை வைத்து தான் வந்து அந்த மதத்தின் செயல்பாடும் வந்து இருக்கும், அந்த மதத்தின் மீதான நம்பிக்கை மக்களுக்கு இருக்கும். அதன் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புத்த மதமானது
தொடர்ந்து வீழ்ச்சியை வந்து சந்திக்க தொடங்குறது. இது தங்களுக்குள்ளான ஏற்பட்ட முரண்பாடுகள், மத பிரிவுகள், கொள்கை மாற்றங்கள், அதுக்கடுத்து தொடர்ந்து அவருடைய கொள்கைகளை பின்பற்ற முடியாத ஒரு சூழல்கள், அதுக்கடுத்து வேற்று மதங்களின் தாக்கங்கள், மக்களின் இயல்பான வாழ்க்கையை வந்து வாழ முடியாத ஒரு சூழலில் தான் வந்து இந்த புத்த மதம் வந்து தனக்குத்தானே வீழ்ச்சியை சந்திக்கிறது அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம்.